இதுல தான் வந்து நம்ம குக் பண்ண போறோம் 30-40 பீப்பிள்ஸ்க்கு. இதுல கேமராவை பார்த்தா அத பார்த்து எடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனாலதான் அத பார்த்து எடுக்கிறேன். பேசிக்கிட்டே ஒரே கேஸ்ட்ரோ நம்ம திரும்பிக்கலாம். ஐ குடன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. நீங்க என்ன சொல்றீங்க தமிழ் சொல்லுங்க. இவங்க சொல்றது தெரிஞ்சு போயிருவேன். Hi guys, welcome to Youngstown Media. நாங்க வினு. இன்னைக்கு நம்ம vlogல எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல சுந்தராபுரத்துல இருக்க ஒரு ஓல்டேஜ் ஹோம், சன் ஓல்டேஜ் ஹோம்னு சொல்லுவாங்க. பொதுவா vlog அங்க இங்கன்னு போய் நிறைய பிளேஸ் டிஸ்கவர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ, ஏன் நம்ம வந்து திவாலி முன்னிட்டு இன்னைக்கு இந்த ஓல்டேஜ் ஹோம்ல நம்மளே ஒரு நாட்டுக்கோழி எடுத்து, நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி செஞ்சு இங்கே இருக்கிற 30-40 பீப்புள்ஸுக்கு வந்து சர்வ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டெசிஷன் எடுத்தோம். அதை விட என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதெல்லாமே வந்து பிரியாணி அண்ட் கிரேவி பண்ணுறது நம்ம அஜித் சார் பண்ண போகிறாரு. ஸோ இன்னைக்கு டே இவங்களோட நம்ம எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், எப்படிலாம் நாங்கள் வந்து பிரியாணி மேக் பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதில் தான் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் 30-40 பீப்புள்ஸ்க்கு. ஆக்சுவலாக இதில் நானே உட்கார்ந்துடலாம் போல இருக்கு. நம்மளைய கூட வேக வச்சு தின்னாலும் தின்றுவர் அவர் சொல்ல முடியாது. Thank you.
எல்லாம் இப்போ வந்து பிரியாணி தம்ல இருக்கு. அந்த தம்ல இருந்து பிரியாணி பிரியாணியாக ஆகிறதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி பிரியாணி ப்ராசஸ் முடிய போகுதுன்றது இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். எல்லோரும் ஸ்லீப்பி மூடில் இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் பிரியாணி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வேறு லெவலில் சாப்பிட போகிறாங்க. பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லைங்களா? ஒண்ணு அப்படிதான் இருக்கு. வேண்டாம் வேணாம், எப்படி ஜோஸ்மீன் ஜோஸ்மீன் உட்காருங்க. சும்மா பார்க்க வந்தேன், சும்மா சும்மா பார்க்க வந்தேன். ஏதாவது கொடுத்து பார்க்கலாம்ல? என்ன கொடுத்து பார்க்க? அதான் பிரியாணி. பிரியாணி பசிக்குது. நீங்களாவது இங்க உட்கார்ந்துருக்கீங்க. நம்ம எல்லாம் பக்கத்துல இருந்து ஸ்மெல் பண்ணோம்ல, நமக்கு தானே பசிக்கும். ஃபர்ஸ்ட் பக்கத்துல கிண்டிக்கிட்டே இருக்கிறனால பசி எடுத்துட்டே இருக்கு. எப்ப ரெடி ஆகும்னு தெரியல. இப்பதான் அடுப்புல இருந்து இறக்கி அந்த கல்லு கல்லா போட்டு வச்சிருக்காங்க தட்டு மேல. அது ரெடி ஆனக்கு அப்புறம் தான் வரும். வாங்க நம்ம அடுத்து ரூம் இருக்கு. அவங்க சின்சியரா டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்ப்போம். அந்த ஆஸ்பத்திரி சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருவே. நான் கட்டு வச்சுட்டு இங்க பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் பசிக்குது, எங்களுக்கும் பசிக்குது. அவரு செய்வனான்னு இருக்க. காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன், முடிச்சுட்டு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்ன படம் பேர் இது? மேக்கப் எல்லாம் போட்டிருக்கீங்களா? சும்மா அழகா இருக்கீங்க. ஆமா கியூட்டா இருக்கீங்க. கோயம்புத்தூர் எப்பதான் அது ரெடி ஆகுமோ? அவர்கிட்ட கேட்டா அவர் நீ அடிச்சிருவாரு. நான் எத்தனை டைம் கேட்டேன், எனக்கு பசிக்குது பசிக்குது, பிரியாணி கொடுங்க கொடுங்கன்னு. அவரு திருப்பியும் செத்து போன கோழியே வெளியே வந்துடும் போல இருக்கு. நான் கத்துல கத்துல அவரு சின்சியரா டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வழியா பிரியாணி முடிஞ்சிருச்சு. நம்ம எல்லாமே எடுத்து பக்கெட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ போய் நம்ம எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு கேட்போம் உங்ககிட்ட. பிரியாணி வைக்க சொல்லிட்டு போக சொல்லுங்க. வெங்காயம் பிடிக்குமா உங்களுக்கு? நல்லா செஞ்சிருக்கீங்க.
அதான் தகாசமாக செஞ்சுருக்க, சூப்பராக இருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு. ஆமா, பிரியாணி சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? அஜித் சார் எப்படி செஞ்சிருந்தாரு? நல்லா செஞ்சிருந்தாரா? மோசமா இல்லையா? நல்லா இருந்துச்சா? நிஜமா பிடிச்சிருந்துச்சா? நாட்டுக்கோழி பிரியாணி, அப்புறம் நான் கிரேவி சாப்பிட்டீங்களா? கிரேவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நான் சமைக்கிற மாதிரியே இருந்தது. அப்படிங்களா? அஜித் சாருக்கு வேற லெவல கடிச்சு போயிட்டு இருக்கு. அஜித் சார் பண்ணது நல்லா இருந்துச்சா? நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவி, இது நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்குங்களா? நானும் பண்ணேன், நிறைய பண்ணேன். கிண்டுறது, அப்புறம் சாருக்கு உப்பு டப்பாலாம் எடுத்து கொடுக்கறது, அப்புறம் அதெல்லாம் கேட்கறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பண்ணேன். என்னோட பம்பு அவரு கிண்டுறாருன்னு எல்லாம் பக்கத்துல இருக்கணும்ல. நாளாட்டி எப்படி அவர் செஞ்சிருப்பாரு? அது ஒரு உண்மை. நீங்க MSW medical and psychiatric. பிரியாணி சாப்பிட்டீங்களா? அப்புறம் நீங்க தக்லீஃப் தரையா குடுக்குறீங்க. பிரியாணி சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? அஜித் சார் பண்ணது நல்லா இருந்துச்சா? நானும் ஹெல்ப் பண்ணேன், அவரு அஜித் சார் தான் செஞ்சாரு. கூட இருந்து இந்த எல்லாம் எடுத்து கொடுக்கறது, அந்த எடுபடி வேலைகள்லாம் நான் செஞ்சேன். ஒருவேளை அதனால கூட நல்லா வந்திருக்கலாம். ஃபைனலி நம்ம செஞ்ச நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி கிரேவியை வேற லெவலில் சாப்பிட்டு இங்கே இருக்கிற பாட்டி தாத்தா எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அவங்களோட எவ்வளோ தூரம் எங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு அவங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தொண்டை வரைக்கும் சாப்பிட்டு எந்திரிக்கவே முடியாத நிலமையில நான் சேரில் உட்காந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது பிக்னிக் ஸ்பாட் அந்த மாதிரி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இடையில ஒரு நாள்லாம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் ரெடியாக பண்ணி இந்த ஒரு மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோமோ ஒரு ஆர்ஃபனேஜோ அந்த மாதிரி எங்கேயாவது போய் குக் பண்ணி அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டே வேறு லெவல் இருக்கும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசுகிறப்போ நமக்கும் யாருமே இல்லாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கிறப்போ நம்மளெல்லாம் பார்த்து பேசுகிறப்போ அவங்களுக்கும் மனநிறைவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் மீட் பண்ணி உங்களுக்கு அந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து இல்லை நான் ஆல்ரெடி மீட் பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிளேஸ் தெரிஞ்சால் கூட சொல்லுங்கள், நாங்களும் போய் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அடுத்த வ்ளாகில் வேற ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ மீட் பண்ணலாம். பாய். என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நல்லா போயிட்டு இருந்துச்சு விஷ்ணு, கண்டினியூ பண்ணு. அடுத்த வ்ளாக்ல என்ன மாதிரி எந்த அடுத்த வ்ளாக்ல திரும்பி வேற ஒரு இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ உங்களை மீட் பண்ணலாம். அடுத்த வ்ளாக்ல வேற ஒரு பிளேஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ
மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. இல்லை திருப்பி சொல்கிறேன்டா.